பாருங்கள் சென்னை தினது பாருங்கள் திருச்சி தினது திருச்சி இந்த மாதிரி கலரில் இருக்குது தினது திருச்சி இந்த என்னது நாகப்பட்டினம் இது என்னது நாகப்பட்டினம் இது சென்னை என்ன சொல்கிறாங்கன்னா இது சென்னையில் வந்து இப்போ வந்து லெஜினா கலர் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஓ சென்னையில் வந்து இவ்வளோ இருக்குது என்னது சீசன் நார்மல் இந்த இதில் வந்து நார்மல் சீசன் இருக்கும்போது சென்னை வந்து இவ்வளோ இருக்குது நாகப்பட்டினம் இவ்வளோ இருக்குது திருச்சி வந்து இவ்வளோ இருக்குதுன்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஐடிஃபை கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா இல்லை லாஸ்ட்டு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சென்னை இவ்வளோ இருந்திருக்குது இங்கே வந்து திருச்சி இவ்வளோ இருக்குது நாகப்பட்டினம் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எது சென்னை எது திருச்சி எது நாகப்பட்டினம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா அதுக்கு தான் கலர்ஸ் சரியா கிரிட்ஸ் லைன்ஸ் அப்படின்னா லைன் ட்ரா அக்ராஸ் த சார்ட் ஃபார் விச்சுவல் ரெஃபரன்ஸ் விச்சுவல் ரெஃபரன்ஸ்க்காக வரைய லைன் தான் என்ன சொல்லுவாங்க கிரிட்ஸ் லைன்ஸ் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணாங்க ட்ரா அக்ராஸ் த சார்ட்டுக்கு அப்புறமேட்டு கிராஸ் பண்ணி வரையாங்க முடியுங்களா அதாவது கிரிட்ஸ் லைன் அப்படிங்கிறாங்க சரியா அது வந்து எதுக்காக பண்ணுறாங்க விச்சுவல் ரெஃபரன்ஸுக்காக விச்சுவல் ரெஃபரன்ஸுக்காக இது ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் கிரிட்ஸ் லைன் தான் இதான் பிச்சுவல் ரெஃபரன்ஸ் ஓ இது வரை தொட்டிருக்குன்னா என்ன பண்ணுறோம் இதுக்கு மேலே தாண்டி இந்த ஒரு போர்டு பார்த்தீங்களா இது மூலமாக ஓ இது வந்து தொடர்ந்து இவ்வளோ இது வந்துருக்கு 20 மீட்டர்ஸ் இப்போது வந்து என்ன இது என்ன இருக்குங்க ஏரியாஸ் சரியா ஏரியாஸ் இன்ச்சுன்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்து இன்ச்சுன்னு போட்டுருக்காங்க 20 inches வந்துருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் 30 inches நம்ம கிராஃப் அப்படி தானே போடுவோம் இது வரை வந்துங்கன்னா 50 இது வந்து 40 வரி வந்திருக்குது பாருங்கள் இது 45 வச்சுக்கலாமா அப்போது 35 வச்சுக்கலாம் 35 மேலே போயிருக்கு நாகப்பட்டினம் 35 இப்போ லாஸ்ட் இயரில் வந்து இந்த டேட்டில் வந்து இவ்வளோ இருக்குது மாதிரி சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாமா அதுக்காக செய்கிறது தான் பாருங்கள் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் கிராஃப்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது சரியா பாருங்கள் எக்ஸல் ஹேஸ் ஏ ஹக் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இந்த சேம் செட் ஆஃப் டேட்டா கேன் பி டிஸ்பிளே இன் வேரியஸ் டைப் ஆஃப் சார்ட்ஸ் சம் ஆஃப் டேம் ஆர் ஷோன் பை எக்ஸலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சார்ட்ஸ் இருக்குது சரியா சார்ட்னு இப்போ கிராஃப் ஒன்று உங்களுக்கு சார்ட் போடணும்னா எக்கச்சக்கமான சார்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரியே சார்ட் போட்டு கிராஃப் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லி எக்கச்சக்கமாக இப்போ ட்ரெஸ்ஸு துணி கடைக்கு போனால் ட்ரெஸ்ஸு எத்தனை ட்ரெஸ் இருக்குது அந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸில் இருக்குது அதில் நாம் வந்து ஒரே சார்ட்டில் வந்து வித்தியாசம் ஒரே கிராஃபை வந்து வித்தியாசமான சார்ட்டில் போட்டுக்கலாம் அதாவது கிராஃப் ஒன்று தான் இப்போ வந்து இந்த ஏதான் நாகப்பட்டினம் திருச்சி நாகப்பட்டினம் சென்னை அதே தான் அதாவது வித்தியாசமான சார்ட்ஸில் போட்டுக்கலாம் சரி அந்த கிராஃபை பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலம் சார்ட் இது என்னது காலம் சார்ட் ஸோ டேட்டா சேஞ்ச் ஓவர் ஏ பிடிஎஃப் டைம் இந்த டைமு அந்த டேட்டா பார்த்தீங்களா சேஞ்ச் ஓவர் ஏ பிடிஎஃப் டைமுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும் அப்படிங்கிறாங்க சரியா இந்த பார்த்தீங்களா இந்த இது போட்டோம்னா இந்த வந்து இவ்வளோ போகும் பார்த்தீங்களா ஏ த்ரீயில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் 7-2-4 ஏ த்ரீயில் இருக்குது இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த சார்ட் பார்த்தீங்களா வித்தியாசமாக இப்படி போடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா டைம் சேஞ்ச் ஆகுறது பாருங்கள் பார் சார்ட் பாருங்கள் இந்த கம்பேரிசன் அமௌங் டைமுக்கு சரியா இது பாருங்கள் இந்த டைமில் இவ்வளோ எரிக்கு மில்லிமீட்டர் இந்த டைமில் இவ்வளோ மில்லிமீட்டர் எரிக்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறாங்க ஸோ கம்பேரிசன் அமௌங் இண்டிவிஜுவல் டைம் ஒரு ஐட்டத்தில் வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இது வந்து இதை வரை இது பெருசு இதை வரை இது பெருசுன்னு சொல்லி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்காக போடுற பார் சார்ட் சரியா நெக்ஸ்ட் பாருங்க ஸோ ட்ரெட் இன் டேட்டா அட் ஈக்குவல் இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவலாக ஈக்குவலாக வந்திருக்குது ஒரு ட்ரெட் அதாவது எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட சரியா ட்ரேட் வந்து நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்குன்னு சொல்லி அதை பற்றி போடுற சார்ட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து இண்டிவிஜுவலாக ரெண்டு ட்ரேட்ஸ் எடுத்து அது வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறது சரியா ஏரியா சார்ட் பாருங்கள் ஸோட ட்ரெண்ட் ஆஃப் ஏரியா பாருங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற கமிஷன் ஆஃப் டேட்டா அந்த பிடிஆர் ஆஃப் டைம் கேட்டகரி டேட்டா அந்த பிடிஆர் டைமில் வச்சு என்ன பண்ணுறான் இந்த சார்ட்டை போகிறாங்க இவ்வளோ ஏரியாவில் இவ்வளோ கவர் ஆகிருக்குது இப்போ கொரோனாவை பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த கொரோனா பேஷண்ட் வந்து இந்த ஏரியாவில் இத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த ஏரியாவில் இத்தனை பேருக்கு ஊசி போட்டு கவர் இந்த ஏரியா இவ்வளோ கவர் ஆகிருக்கு ஊசி போட்டுருக்காங்க இவ்வளோ ஊசி போட்டுருக்காங்க இன்னும் இவ்வளோ ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த சார்ட் இருக்காங்க இந்த மாதிரி சார்ட்லாம் எடுத்துக்கலாம் எக்ஸ்ஒய் சேட்டர் சார்ட் அப்படின்னா சேட்டர் விட்டு டேட்டா பாயிண்ட்ஸ் கனெக்டர் விட்டு ஸ்மூத் லைன்ஸ் இது பார்த்திங்கன்னா இது இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிருக்குது இதில் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மூத் லைன்ஸில் போகுமாமா ஸ்மூத் லைன்ஸில் வந்து என்ன ஆகிருக்குன்னா கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க ஸ்கேட்டர் வந்து ரெண்டு ஸ்கேட்டரும் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா இப்படி போய் மூணு லைனில் இந்த ரெண்டு லைனில் கனெக்ட் ரெண்டு பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்குது இதான் சொல்லி சொல்கிறாங்க சரியா ரேடார் சார்ட் பாருங்கள் ஸோட ஏரியா கவர் பை டேட்டா பாயிண்ட் ஃபைலிங் வித் கலர்ஸ் கலர்ஸ் வச்சு அந்த ஏரியா கவர் பண்ணி இந்த இவ்வளோ ஏரியாவில் வந்து கவர் ஆகிருக்குது இன்னும் இந்த ஏரியாவில் நான் சொன்னல அந்த ஊசி இன்னும் இந்த ஏரியாவுக்குலாம் போட்டு முடிக்கல இந்த ஏரியாவுக்கு கவர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு
இந்த நம்ம அந்த ஏரியாவை கவர் பண்ணுறதை வந்து கலர் பண்ணி காட்டுற சார்ட்டில் ரேடர் சார்ட். பை சார்ட் பாருங்கள், இந்த பை சார்ட்டு நிறைய இது கொடுப்பாங்க. இப்போது சயின்ஸ்லேயே எடுத்திங்கன்னா பாருங்கள், ஸோ ப்ரொஃபஷனல் சைஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு டோட்டல் குவாலிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ், இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். இப்போ வந்து பை சார்ட்டில் வந்து இப்போது உங்கள் சயின்ஸில் எடுத்திங்கன்னா ஹைட்ரஜன் இவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் இவ்வளோ இருக்குது, 20% வந்து நேச்சுரல் கேஸஸ் இருக்குது, 78% நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து 860% இவ்வளோ இந்த மாதிரி இருக்குது காற்று இருக்குது அந்த மாதிரி சொல்லி எடுக்கிறது தான் பை சார்ட். சரியா, பை சார்ட் வந்து நிறைய இது சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வரும் பை சார்ட். சரியா, இத்தனை பர்சன்டில் இப்போ நம்ம சொல்லுவோம் அந்த விளம்பரத்தில் கூட வரும்ல, நியூட்ரிஷன் வந்து இவ்வளோ பர்சன்ட் இருக்குது, இவ்வளோ பர்சன்ட் இது விட்டமின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுதான் பை சார்ட். பாருங்கள் பிரமிட் சார்ட்னா அந்த மாதிரி பிரமிட் பிரமிடாக இருக்கும். சரியா, சிமிலர் காலம் ஒரே காலம் தான், ஆனால் எப்படி இருக்கும் காலம் இது மாதிரியே தான். சரியா, இதே மாதிரி தான் ஆனால் பிரமிட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிலிண்ட்ரிக்கல் சார்ட், இதுவும் அதே மாதிரி தான் அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும், காலமன் சார்ட் மாதிரி தான். பாருங்கள் டாக்டர் சார்ட் சிமிலர் டு பை சார்ட் மாதிரியே இது, ஆனால் பேட் கேன் கனெக்ட் மல்டிபிள் சீஸ், நிறைய இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் பை சார்ட்டில், நிறைய இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பை சார்ட்டை வர இது அதிகமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் சார்ட் இஸ் எக்ஸல் கேன் பி சேவ் இன் டு டிஃப்ரெண்ட் டைப், எக்ஸலில் சார்ட் போடுறோம்னா அது வித்தியாச வித்தியாசமாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா எம்பைடிங் சார்ட், சார்ட் ஷீட், அது ரெண்டில் அந்த வேலை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேலை டூ டிஃப்ரெண்ட் வே, இந்த ரெண்டு வேலை நம்ம எப்படி வேணால் சேவ் பண்ணிக்கலாம். சரியா, சார்ட்டை எபோ கிவன் எக்ஸாம்பிள் ஆர் ஷோ ஆஸ் அ எம்பெண்டட் சார்ட், ஏ சார்ட் ஷீட் வில் நாட் கண்டெயின் கிரில் லைன்ஸ். பாருங்கள் இது இதில் இருக்கிற முன்னாடிலாம் பார்த்தது எம்பாய்டர் சார்ட், எம்பாய்டர் சார்ட் வந்து கிரில் லைன்ஸ் இருக்கும். சரியா, இந்த சார்ட் ஷீட்டில் வந்து அது வந்து சேவ் ஆகாது, சார்ட் ஷீட் சேவ் ஆகாது, அதனால் எம்பாய்டர் சார்ட்டில் தான் சேவ் பண்ணணும். இதெல்லாம் முன்னாடி பார்த்தலாம். பாருங்கள் ஸ்டெப் டூ கிரியேட் ஏ சார்ட், எப்படி நமக்கு சார்ட் கிரியேட் பண்ணலாம், சேவ் பண்ணுறது ஓகே, எப்படி கிரியேட் பண்ணலான்னு பாருங்கள். கிளிக் ஆன் த சார்ட் ஐக்கான் ப்ரெசன்ட் ஆன் த ஸ்டார்ட் டூல் பார், ஸ்டார்ட் டூல் பாரில் எப்படி இருக்குன்னா சார்ட் ஐக்கான் இருக்குங்கிறாங்க. சார்ட் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்கும், டூல் பாரில் இருக்கும் ஐக்கான்ஸ். சரியா, இந்த இடத்துல டூல் பார்ஸில் என்ன இருக்கும், டூல் பார் இங்கே இதை தொட்டிங்கன்னா டூல் பார் பார்த்தீங்களா, டூல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தொட்டி இதை அமுத்துனீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், சார்ட் பார் வந்து ஓப்பன் ஆகும். சரியா, சார்ட் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். சரியா, சார்ட் விசா ஸ்டெப் 1 of 4, ஸோ 1-4 வரையும் இருக்கும். டைலாக் பாக்ஸ் அப்பேர் ஆன் த ஸ்க்ரீன், இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் வந்து இது பேர் தான், இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இதுக்கு பேர் டைலாக் பாக்ஸ், இந்த மாதிரி அப்பேர் ஆகும், அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா, எவ்வளோ காலம் பார் சார்ட்டா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எத்தனை சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் தேரிக்கோ சார்ட் டைப் அண்ட் சாரி நெக்ஸ்ட் பட்டன், உங்களுக்கு தேவையான சார்ட் என்ன சார்ட் வேணுமோ அந்த சார்ட் பாருங்கள், இத்தனை டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதோ டைப் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம். விசா டிஸ்பிளே ட சோர்ஸ் டேட்டா டைலாக் பாஸ், அந்த டைலாக் பாஸில் வந்து அதை வச்சு என்ன பண்ணலாம், ஹேர் யூசர் கேன் செலக்ட் ட ரிக்யூர்ட் ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா எய்டர் காலம் வைஸ் ரோஸ், இந்த ரேஞ்ச் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம், ஓ இந்த 1000 வேணும், இது வரையும் வேணும் எனக்கு, இது வரையும் வேணும், இந்த மாதிரி ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 10, இப்போ நம்ம எழுதுவோம் 10, 20, 30 அந்த மாதிரி 10 அந்த 5 இன்ட்டு பண்ணுற ஸ்கேல் வேணும் அந்த மாதிரி சொல்லி நாம் வந்து அதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ எந்த மாதிரி இது ரேஞ்ச் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இது ஸ்டெப் 3 of 4 சார்ட் ஆப்டன் டைலாக் பாக்ஸ் அப்பியர், இப்போ 3 or 4 பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 or 4 என்ன இருக்குன்னா டைலாக் பாக்ஸ் மறுபடியும் வரும், ஹேர் யூசர் டைப் டச் டைட்டில், சார்ட்டுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும். சரியா, ஆக்சிஸோட பேர் கொடுக்கணும், அப்புறம் கிரில் லைன் பாயிண்ட் எது வந்து கிரில் லைன் பாயிண்ட் பண்ணணும், அப்புறம் லிங்க்ஸ் அந்த லிங்க்ஸ் சொன்ன இல்லை கலர்ஸு, அந்த கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது இன்னும் நிறையா இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம தான் ஃபில் பண்ணி கரெக்டாக செய்யணும். சரியா, செஞ்சிட்டோம்னா ஆஃப்டர் டைப்பிங் த ரிக்யர்ட் என்டையர் கிளிக் நெக்ஸ்ட் பட்டன், அப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் அமுத்தணும், இந்த மாதிரி நெக்ஸ்ட் பட்டன் அமுத்திட்டே நீங்கள்னா இந்த மாதிரிலாம் வரும். சரியா, அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் பட்டன் அமுத்திங்கன்னா அப்பியர் சை த ரிக்யூர் ஆப்டன் டு சேவ் த சார்ட், அப்புறம் மறுபடியும் சேவ் பண்ணிக்கலாமா சார்ட்டை அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, என்ன பண்ணலாம், சை த ரிக்யூர் ஆப்டன் டு த சேவ் த சார்ட், மறுபடியும் அந்த ரிக்யூர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபினிஷிங் பட்டன் டு கம்ப்ளீட் த ஃபினிஷ் பட்டன் அந்த விசா கம்ப்ளீட் பண்ணால் ஃபினிஷிங் பட்டன் கொடுத்தீங்கன்னா போயிடும். சரியா, தட்ஸ் ஏ சார்ட் கேன் பி கிரியேட், இப்படி தான் எம்எஸ் எக்ஸலில் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு தடவை நான் சார்ட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். சரியா, ஃபார்மேட்டிங் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், 4 lesson முடிச்சுட்டு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஃபார்மேட்டிங் டேட்டா இன் சார்ட் கிராஃப் சார் பாருங்கள், ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணு பாருங்கள், வி நோ தட் த டேட்டா இன் த ஒர்க் ஷீட் ஆர் லிங்க்டு வித் த சார்ட் ஆப்ஜெக்ட், நம்ம கொடுக்குற டேட்டாவில் ஒர்க் ஷீட் வந்து எப்படின்னா சார்ட்டாக அந்த ஆப்ஜெக்டாக வந்து தெரியும். ஹென்ஸ் வேறவே இந்த டேட்டா வேல்யூ ஆர் சேஞ்ச் த
கரஸ்பாண்டிங் கிராஃப் ஆல்சோ கெட் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக. நாம் வந்து அந்த சார்ட்டில் எதாவது சேஞ்ச் பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம்னா சார்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். வி கேன் ஆல்சோ சேஞ்ச் ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட், ஃபாண்ட் ஸ்டைலையும் மாற்றிக்கிற ஸ்டைல் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் அது யூஸ் டூ கிரியேட் சார்ட் ஆகும் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து வித்தியாசம் வந்து தெரியுது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈச் டைட்டில் ட்ரேட் ஆர் எஸ் பேர் காம்பவுண்ட், ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒவ்வொரு ஈச் என்ன டைட்டில் கொடுத்துக்கலாம் சரியா. இந்த டு ஃபார்மட் ட கேப்ஷன் இன் ட சார்ட், ஒவ்வொரு ஃபார்மும் கேப்ஷனுக்கு என்ன பண்ணலாம், மேக் ஏ ரைட் கிளிக், ரைட் கிளிக் பண்ணி ஏ போட்டு மெனு பார் போய் ஃபார்மேட் பண்ணிக்கலாம் சரியா. ஃபார்ம் சார்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாங்கிறாங்க பாருங்க. ஏ பாப் மெனு அப்பியர் ஆன் த கேரக்டர், கேரக்டர் வந்து இந்த மாதிரி மெனு வந்து அப்பியர் ஆகும், அதை கிளிக் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் பாருங்க, இதே தான் பாயிண்ட் இருக்கும் மாதிரி இதே தான் சுருக்கமாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒன் டைம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரீகால் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற லெசனை பொறுத்து தான் என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஆக்டிவிட்டியில் உள்ளே இருக்கிற இதை பொறுத்து தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது உள்ளே இருக்கிற லெசன் உங்களுக்கு எந்த இதாக எடுத்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த லெசனாக இருந்தாலும் சரி, எப்போவுமே லெசனை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக க்வெஸ்சன் ஆன்சருக்கு ஒன் மார்க்கில் எழுதிடலாம் ஓகேவா. என்ன பண்ணோம், லெசனை புரிஞ்சுக்கணும், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஓகேவா. பாருங்கள் கிரியேட்டிவ் பாருங்கள், பார் சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஃபைவ் ஸ்டூ ஃபார் மார்க் போட சொல்கிறாங்க. மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அஞ்சு ஸ்டூடெண்ட் மார்க்கை வந்து போட சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி லைன் சார்ட்டு எல்லாமே சார்ட்டு தான், லைன் சார்ட்டு பார் சார்ட் போட்டு பார்க்க சொல்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட ஹைட் வெயிட்டு, லைன் சார்ட்டில் ஹைட் வெயிட்டு, பார் சார்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க், அந்த மாதிரி போட்டு சார்ட் க்ரியேட் பண்ணி அது ப்ரிண்ட் அவுட் எடுத்து வாங்க சொல்கிறாங்க. அதுதான் என்னது ஆக்டிவிட்டி அசைன்மெண்ட் ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டே கிளாஸ் இஸ் ஓவர், சீ யூ டுமாரோ, தேங்க்யூ.